இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி 15:3-7 வரை. இங்கே பார்க்கிறோம், ஒரு ஆயனுடைய கரங்களிலே 100 ஆடுகள் இருக்கிறது, 99 ஆடுகள் இருக்கிறது. அது ஒரு ஆடு தவறி போகிறது. ஆனால் தவறி போன ஆட்டை தான் அந்த ஆயன் தேடிச் செல்கிறான். தன்னிடம் இருக்கிற 99 ஆடுகளை குறித்து இருக்கிற மகிழ்ச்சியை விட 99 ஆடு இருக்க போது ஒன்று தானே தொலைச்சி போகுதுன்னு அவன் நிம்மதி அடையவில்லை. மாறாக தன்னிடம் இருக்கக்கூடிய 99 ஆடுகளுடைய மகிழ்ச்சியை விட காணாமல் போய் அதை கண்டெடுக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஆட்டை கண்டெடுக்கிறவரோட மகிழ்ச்சி தான் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மனம் திரும்ப தேவையில்லாத நீதிமான்களை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து பரலோக ராஜ்யத்தில் அநேக மகிழ்ச்சி உண்டாகும் என்று எழுதப்பட்டுகிறது. இயேசு கிறிஸ்து லூக்காஸ் நற்செய்தி 19:10 வாசிக்கிறோம், எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். இருளில் இருப்போரை ஒளிக்கும், சாவில் இருப்போரை வாழ்வுக்கும், பாவத்தில் இருப்போரை பரிசுத்திற்கும், ஏழ்மையில் இருப்போரை உயர்வுக்கும், தாழ்வில் இருப்போரை உயர்வுக்கும் அவர் கொண்டு செல்வதற்காக, சாவின் அதிகாரத்திலிருந்து வாழ்வு அதிகாரத்தில் கொண்டு வருவதற்காக, சாத்தானின் பிடியுள்ளவர்களை கடலில் ஆளுகைக்கு கொண்டு வருவதற்காக, குருடாயிருப்பவர்களை கண்கள் குருடாயிருப்பவர்களை திறப்பதற்காக அவர் வந்தார். பிரியமானவர்களே, ஆக இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். அந்த தொலைந்து போன ஒரு மகன் வருகின்ற பொழுது அந்த தந்தைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உண்டானது. தொலைந்து போன ஒரு காசை அவள் தேடி கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த பெண்மணிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உண்டானது. அந்த தொலைந்து போன ஒரு ஆடு கிடைக்கின்ற போது அங்கே பெரிய மகிழ்ச்சி உண்டானது. அதே போல மனம் திரும்புகின்ற பொழுது, ஒரு பாவி மனம் திரும்புகின்ற பொழுது பரலோக ராஜ்யத்திலே அநேக மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திலே மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற நம்மையே ஒப்புக் கொடுப்போம். எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போம். ஆமீன்.